ஜூலை மாதம் அவரவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதாவது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாதா மாதம் கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். பண விஷயத்திற்காக ஜெனரலா வந்து மற்ற விஷயம் எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட்ஸும் வர்றதுக்காக நாம வந்து ஒவ்வொரு மாதமும் சொல்ல வேண்டிய ஒரு அஃபர்மேஷன் மாதிரியான ஒரு விஷயம், ஒரு வேர்ட் பவர் சொல்லலாம். எப்படி வேணா நீங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும், மந்திரான்னு எடுத்துக்கிட்டா மந்திரான்னு எடுத்துக்கலாம். சோ எந்த மாதிரியாக எடுத்துக்கொண்டாலும் அதீத பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்ப்பதற்கு முன்னால உங்களுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற 6ஆம் தேதி ஜூலை 6ஆம் தேதி கூர்ம ஜெயந்தி வருகிறது. கூர்ம ஜெயந்தி என்று கூர்ம ஹோமம் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி என்றுக்கு வராகி நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 11th இருந்து ரொம்ப பேர் கேட்டுட்டே இருக்காங்க ரெகுலரா, எப்ப ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் இந்த வருஷம் சொல்லிட்டு. சோ 11th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 11th அன்று ஒரு நாள் மட்டும் ஹோமம் செய்யவிருக்கிறோம். அந்த ஹோமத்தில் வாராகி தேவியை வழக்கம் போல ஆல்ரெடி நம்ம ஒரு பண்ண மாதிரி வாராகி தேவியுடைய சிலையினை வைத்து வாராகி தேவியுடைய ஒவ்வொரு சிலைகளுக்குமே வந்து டோட்டலா வந்து ஆகர்ஷணம் செய்து ஹோமம் செய்து வந்து வழங்கவிருக்கிறோம். சோ அதுக்கு எல்லாமே வந்து முன்கூட்டியே நீங்க வந்து புக் பண்ணிக்கிறவங்களுக்கு மட்டும் வழங்கப்படும். ஒரு 20 பேர் 25 பேருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வழங்கலாம்னு நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அவர்களுக்கு மட்டும் செய்யலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களுக்கு அதுக்குண்டான அறிவிப்புகள் வெளிவரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு நீங்க வந்து அப்ப இல்லைன்னா மிஸ் பண்ணாம இருப்பீங்க. இப்ப வந்து இங்க பாக்க போற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை மாதத்திலே நம்ம வந்து என்ன செய்யணும்னு, இது உங்களுக்கு தேவை வந்து ஒரு 10 ரூபாய் பேப்பர், 10 ரூபாய் பேப்பர்ல 10 ரூபாய் நோட்டு. 10 ரூபாய் நோட்டு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு பேங்க்ல ஃபர்ஸ்ட் வீக்ல பேங்க்ல போய் கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, புது ஷீட் கொடுப்பாங்க. சோ அந்த 10 ரூபாய் புது நோட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 30 நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி ஒன்னு ஒன்று பண்ணீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இல்ல ஏதாவது ஒரே ஒரு நோட்டு வாங்கி வச்சுட்டு நீங்க பண்ற மாதிரி இருந்ததுனாலும் பண்ணலாம். பட் அந்த எஃபெக்டிவ்னஸ் அப்படின்ற விஷயம், அதாவது இப்ப ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஜூலை மந்த்ரா கொடுங்க, ஜூன் மந்த்ரா நல்லா இருந்தது, அதை விட இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா கொடுங்க. ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு மாதத்தை விட எஃபெக்டிவான விஷயங்களாக தான் கொடுத்து வந்திருக்கோம். சோ இந்த பிரயோக முறைகளிலே வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படும், அந்த மாதிரியான விஷயம் தான். சோ அந்த 10 ரூபாய் நோட்டை நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நான் சொல்ல போற அந்த வேர்டை வந்து நீங்க சொல்லிட்டு அந்த 10 ரூபாய் நோட்டை வந்து இடமிருந்து வளம், வளமிருந்து இடம் அப்படி, அதாவது இப்படி இப்படி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இடமிருந்து வளமாக ஊத வேண்டியது. இப்படி ஊதணும், அதுக்கப்புறம் திரும்ப இப்படி ஒரு தூரம் ஊதுறீங்க, திரும்ப இப்படி ஒரு தூரம் ஊடுறீங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு 11 டைம்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊதிட்டு பேக்கெட்டுக்குள்ள வேலட்டுக்குள்ள வச்சுக்கிறீங்க. ஒரு அட்ராக்ஷன் மெத்தடும் ஒரு கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்ன வைப்ரேஷன் மெத்தட் சொல்லலாம், எனர்ஜி மெடிசன் சொல்லலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களாக சொல்லலாம். சோ அது வந்து உங்களுக்கு நீங்க வேலட்டில் வச்சிடுறீங்க, அன்னைக்கே செலவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதனாலதான் நான் வந்து ஒரே நோட்டை யூஸ் பண்ணாம 30 நோட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அன்னைக்கே அதை செலவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேக்கு வந்து இன்னொரு புது நோட்டாக வைத்துக் கொண்டால் அது இன்னும் அதிகப்படியாக புதுசு புதுசா உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு. லட்சுமியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன், அந்த வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அது வெளியில போதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விதமாக தினசரி நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். வீட்டில் இருக்கிற யாராவது அவங்க செஞ்சுக்கணும்னா கூட அவங்க செஞ்சுக்கலாம். யாரும் நாங்க வெளியில போக மாட்டோம், நாங்க செஞ்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட பீரோலையோ இல்ல ஏதாவது ஒரு பணம் வைக்கக்கூடிய இடத்துலயோ டெய்லி ஒன்னு புதுசு புதுசா பண்ணி வைக்கலாம். அதுவும் வந்து அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை ஜூலை ஷில்லிங் மிராக்கிள் ஃபில்லிங். ஜூலை ஷில்லிங் மிராக்கிள் ஃபில்லிங் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லா சொல்லிட்டு வழக்கம் போல வந்து உங்களுடைய ஒரு வெற்றியை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். லாஸ்ட் மந்த் இருந்த மந்த்ரா உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருந்ததுங்கிறதையும் கண்டிப்பான முறையில பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயத்த நான் நீங்க வழக்கமாக சொல்ற மாதிரிதான், யாரும் வந்து இப்ப சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, அறகுறையா பார்த்துட்டு செஞ்சுட்டு அதுக்குண்டான பலன் இல்லாமல் போவதுக்குண்டான நிறைய சான்சஸ் இருக்கு. நமஸ்கார்.